ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் பிரபாகரன். வெல்கம் டு எக்ஸாம் டெய்லி டெக் தமிழ். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பவர் எலக்ட்ரானிக்ஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு, என்னென்ன டாபிக்ஸ்லாம் ஆர்டர் படி படிக்கணும்ன்ற ஃபுல் டீடைல்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ பவர் எலக்ட்ரானிக்ஸ், ஸோ பவர் எலக்ட்ரானிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, ஸோ டிவைசஸ். ஸோ டிவைசஸ் பத்தி கண்டிப்பா ஒரு எம்சிக்கு இருக்கும். ஸோ டிவைசஸ் பத்தி கண்டிப்பாக டிவைசஸ்க்குள்ள என்ன வரும் அப்படின்னா, அதிகம் அதிகமாக கேட்குற எம்சிக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சிஆர்ல இருக்கும், மாஸ்பெட்ல இருக்கும், தென் ஐஜிபிடியில் இருக்கும், தென் மேக்ஸிமம் பிஜேடியில் இருக்கும். ஸோ இதை தவிர்த்து நிறைய டிவைசஸ் இருக்கு, ட்ரையாக் இருக்கு, டயாக் இருக்கு, பவர் டயோட் இருக்கு, எம்சிடி இருக்கு, ஸோ நிறைய இருக்கு, அசிமெட்ரிக்கல் எஸ்சிஆர்லாம் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி அதிகமாக கேட்கக்கூடிய டாபிக் வந்து எஸ்சிஆரும் மாஸ்பெட்டு ஐஜிபிடி பிஜேடியில் கேட்பாங்க. ஸோ இதை படிச்சு முடிச்ச பின்னாடி, இதுல எம்சிக்கு ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் கேட்டு முடிச்ச பின்னாடி, தென் எதுல கேட்பாங்க அப்படின்னா, சுவிச்சிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈச் டிவைஸ். ஸோ ஈச் டிவைஸ் சுவிச்சிங் கேரக்டரிஸ்டிக் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும், சுவிச்சிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் விஏ கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ரெண்டு இதுலையுமே நமக்கு ஒரு கொஸ்டின் வரும். தென் இதையும் முடிச்ச பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, ஏசி டு டிசி கன்வெர்டர். ஸோ நம்ம இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, த்ரீ ஃபேஸ்லேயும் இருக்கும், சிங்கிள் ஃபேஸ்லேயும் இருக்கும். சிங்கிள் ஃபேஸ் ஈஸியாக இருக்கும், த்ரீ ஃபேஸில் வந்து ரொம்ப ரேராக நியூமெரிக்கல் கொஸ்டின்லாம் கேட்கறது இல்லை. உங்களுக்கு சிம்பிளாக கேட்கணும்னா உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸோட நியூமெரிக்கல் ப்ராப்ளமே அதிகமாக கேட்பாங்க. ஸோ நம்ம எல்லாத்துலேயும் நம்ம ஃபார்முலா பார்த்துக்கணும், ஃபுல் கன்வெர்ட்ரு, ஆஃபியர் எக்விப்மெண்ட், ரெக்டிஃபயர், செமி கன்வெர்ட்ரு, இது எல்லாத்துக்கும் நம்ம ஃபார்முலாஸ், அதாவது ஆவரேஜ் அவுட் புட் வோல்டேஜ் ஃபார்முலாஸ் நம்ம ஞாபகம் வச்சுருந்தோம்னா இதை கிராக் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, டிசி டு டிசி கன்வெர்டர். ஸோ ஈஸியஸ்ட் டாபிக் இந்த கன்வெர்டர் செக்ஷன்லேயே, ரொம்ப ஈஸியஸ்ட் டாபிக் அப்படின்னா அது டிசி டு டிசி கன்வெர்டர். இது எப்படி சொல்லுவாங்கன்னா, சாப்பர்னு சொல்லுவாங்க, சரிங்களா? சாப்பர்ல கண்டிப்பா ஒரு நியூமெரிக்கல்ஸ் வந்து கேட்பாங்க, ஸ்டெப் அப், ஸ்டெப் டவுனு, அடுத்து வந்து சக் கன்வெர்டர், சரிங்களா? பக் பூஸ்ட், பக் பூஸ்ட், பக் பூஸ்ட் கன்வெர்டர். ஸோ இந்த டாபிக் உள்ள மட்டும்தான் நமக்கு ஒரு எம்சி கொஸ்டின் வரும். தென் இதை முடிச்ச பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, டிசி டு ஏசி கன்வெர்டர். இது பேர் என்னது, இன்வெர்டர்னு வாங்க. ஸோ இன்வெர்டர் டாபிக். ஸோ ஏசி டு டிசி கன்வெர்டர் டேரெக்டாக கன்வெர்டர்னு சொல்லுவாங்க, இல்லை ஃபேஸ் ஆங்கிள் கண்ட்ரோலர்னு சொல்லிடுவாங்க. ஃபேஸ் ஆங்கிள் கண்ட்ரோல் மூலியமாக கண்ட்ரோல் எப்படி டிசியாக மாற்றணும்னு சொல்லிடுவாங்க. ஸோ இன்வெர்டர் டாபிக். ஸோ இந்த இன்வெர்டர் டாபிக்ல பார்த்தீங்க அப்படின்னா, சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்டர், த்ரீ ஃபேஸ் இன்வெர்டர் ரெண்டு இருக்கு. ஸோ சிங்கிள் ஃபேஸில் வந்து ஹாஃப் பிரிட்ஜ், ஃபுல் பிரிட்ஜ் இன்வெர்டர் இருக்கும். த்ரீ ஃபேஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 120 டிகிரி அண்ட் 180 டிகிரி நம்ம யூஜியில் படிச்சிருப்போம். ஸோ அந்த இதுலேருந்து ஒரு நியூமெரிக்கல் கொஸ்டின் அதிகம் வர வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? அதை தவிர்த்து இது என்ன கேட்பதில் கேட்பாங்கன்னா, அந்த பல்ஸ் வித் மாடுலேஷன் கண்ட்ரோல், பல்ஸ் வித் அந்த கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி ஸ்கீமு, கான்ஸ்டன்ட் டைம் ஸ்கீமு, இதுலேருந்து ஒரு கொஸ்டின் நமக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஏசி டு ஏசி கன்வெர்டர், சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏசி டு ஏசி கன்வெர்டரில் வித் சேஞ்சிங் ஃப்ரீக்வன்சி, வித்தவுட் சேஞ்சிங் ஃப்ரீக்வன்சி ரெண்டு கன்வெர்டர் இருக்கும், சரிங்களா? வித் சேஞ்சிங் ஃப்ரீக்வன்சின்றது நம்ம சைக்ளோ கன்வெர்டர்னு சொல்லுவோம், வித்தவுட் சேஞ்சிங் கன்வெர்டர்ன்றது நார்மலாக இருக்கிற நம்ம வோல்டேஜ் ரெகுலேட்டர் மாதிரி தான், சரியா? ஸோ இந்த ஆறு டாபிக் தான், இந்த ஆறு டாபிக்ல இருந்து நமக்கு ஒரு 5 to 6 கொஸ்டின் நம்ம எடுக்க போகிறாங்க. எனி எக்ஸாமினேஷன் சார், வெதர் இஸ் டிஎன்இபி ஆர் டிஆர்பி, இதெல்லாமே அப்படி தான் எடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ஆறு டாப்பிக்கோட எம்சிக்யூ நம்ம ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம், சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.